सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वा सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। இது கண்ணனுடைய கீதா ஸ்லோகம். என்னுடைய திருவடிகளை பற்றுவாய், உன்னை எல்லா பாபங்களில் நின்றும் விடுவித்து மீளாத இன்பத்தை கொடுக்கிறேன், நீ கவலைப்பட தேவையில்லை என்று கண்ணன் இந்த ஸ்லோகத்தாலே உரைக்கிறான். இது கீதையில் கடைசி அத்தியாயத்தில் 66வது ஸ்லோகமாக வருகிறது. ஆனால் அதற்கு முன்பே எத்தனை ஸ்லோகங்களால் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்களையெல்லாம் பெருமான் கொடுத்து போயிருக்கிறான். இதை ஒன்றொன்றாக தனித்தனியே நாம் அனுபவிக்கப் போகிறோம். இருந்தாலும் ஒரு நீண்ட விஷயம் பிரயாணம் தொடங்கப் போவதற்கு முன்னால் அதனுடைய சுருக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? கீதை முழுவதுமாக என்ன கருத்து சொல்ல வந்தது என்பதை இன்று நாம் பார்ப்போம். இதை பெரியோர்களே பல விதத்திலே காட்டி போயிருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம கீதையினுடைய சாரம், கீதையின் சுருக்கம்னு சொல்லலாம். நேற்று நாம் ஆளவந்தார்னு ஒருத்தரை பற்றின கதை பார்த்தோம். அவர் கீதார்த்த சங்கிரகம் என்று ஒரு பிரபந்தம் பண்ணியுள்ளார். அதிலே கீதையினுடைய சுருக்கமான பொருள்களை நாம் எளிதாக ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளும்படி சொல்லுகிறார். அவர் ஒரே பாசுரத்தாலே கீதையினுடைய 700 ஸ்லோகங்களுடைய கருத்தையும் அடக்குகிறார். ஸ்வதர்ம ஞான வைராக்கிய சாத்திய பக்தியேக கோச்சரஹ நாராயணா பரம் பிரம்ம கீதா சாஸ்திரே சமீரிதா. கீதையில் இது சொல்லப்படுகிறது. எது? நாராயணன் பரம்பொருள் என்று சொல்லப்படுகிறான். அவனே நமக்கு வேண்டியதெல்லாவற்றையும் கொடுப்பன் என்று சொல்லப்படுகிறான். சரி, நாராயணை பொருள்னு தெரிந்து கொண்டு விட்டோம் என்னால் அவனை தத்துவம்னு புரிந்து கொண்டால் அடுத்தது மனிதனுக்கு என்ன ஆசை பிறக்கும்? சாதாரணமாக நீங்களே யோசித்து பார்க்கலாம். ஒரு பொருட்காட்சிக்கு போகிறோம். என்னென்னமோ பொருட்கள் எல்லாம் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பொருள் மிகச்சிறந்ததுன்னு தேர்ந்தெடுத்து விட்டோம். உடனே என்ன முயற்சி செய்வோம்? அதை வாங்குவதற்கு நம்மால் முடியுமா? அதற்குரிய பொருள் நம்மிடத்திலே இருக்கிறதா? அல்லது அதை சேமிப்பதற்கு முயற்சி எடுப்போமா? என்னென்ன வழிமுறைகள் என்னதானே அடுத்தது தேடுவோம். ஆக உயர்ந்ததுன்னு ஒன்றை முடிவு பண்ணிவிட்டால் அதை அடைவதற்குண்டான வழிகளை தேடுவதற்கு தொடங்குவோம். பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும், அடைவதற்குண்டான வழியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல யார் உயர்ந்த தத்துவம் என்று நாம் விசாரித்து பார்த்தால் அது பரம்பொருள் பரபிரம்மம் நாராயணன் கீதை சொல்லித்து. அதோட மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டால் அப்புறம் வழியே தெரியாமல் போகுமே. அவனை உயர்ந்தவன் தெரிந்து கொண்டால் அடைவதற்கு வழி என்னான்னு அடுத்து தேட ஆரம்பிக்கிறோம். அந்த வழிமுறைகள் எல்லாவற்றையும் கீதை சொல்லும். ஆக நாராயணனை சொல்லும். நாராயண அடையக்கூடிய அடையக்கூடிய வழி எது? பக்தி தான் ஒரே வழி. பக்தியா துவனன்னேயா சக்கியா அகமேபம் விதோர்ஜுன என்று கண்ணன் தெரிவித்தா போலே பக்தி ஒன்றினாலே தான் என்னை அடையலாம். இவ்வுலகம் முழுக்க பக்தி பரவி அதிலே நாம் நனைந்து பக்தியிலே திக்கு முக்காடி போய் நின்றோம் என்னால் அந்த இன்பத்துக்கு நிகராக மற்றொன்னு சொல்ல இயலாது. ஆழ்வார்கள் பதின்மரும் ஆச்சாரியர்கள் எல்லாரும் ஆசைப்பட்டதே இந்த பக்தியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதானே. பக்தி தானே எல்லார் உள்ளத்திலையும் வித்தாக விதைக்கப்பட்டு அடுத்து செடிகொடியாக வளர்ந்து மரமாகி பூ பூத்து காய் காத்து பழமாக கனிக்கும். அந்த பக்தி தான் கண்ணனை தெரிந்து கொள்ள ஒரே வழி, அவனை பார்ப்பதற்கும் வழி, அவனை அடைவதற்கும் வழி என்று பக்தி மார்க்கம் கீதையிலே சொல்லப்பட்டது. சரி, நாம் எல்லாருமே பக்தர்கள் தானே. அப்ப என்ன புதுசாக கீதையிலிருந்து பக்தி தெரிந்து கொள்ள போகிறோம்? பரம்பொருளையும் நமக்கு தெரியும், பக்தி ஒன்றுதான் அவனை அடைவிக்கும் வழின்னு நமக்கு தெரியும். அப்ப நாம் எல்லாம் பக்தர்கள் தானே, கீதை தெரியுமே என்று சொல்லிவிட இயலாது. பக்தி என்பதற்கு இலக்கணம் தெரிய வேண்டுமே. நாம் செய்யும் பக்தி சரியானதுதானா? சரியான பாதையில் தான் போய்கொண்டிருக்கிறோமா? நம்பிக்கைகளெல்லாம் சரியாகத்தான் வைந்து கொண்டிருக்கிறோமா? நாம் நாமாக இருக்கிறோமா? இத்தனையும் தெரிந்து கொண்டாத்தானே பக்தி சரியா தவறாங்கிறது புலப்படும். அதற்காக கீதை அடுத்து ஒரு படி இறங்கிற்று. பக்தியினால பெருமானை தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி பக்தியை அடைவதற்கு சிலதெல்லாம் நம்மிடத்திலே தேவை. அவற்றத்தான் கர்மயோகம் என்றும் ஞான யோகம் என்றும் சொல்லுவார்கள். கர்மயோகமும் தேவை, ஞான யோகமும் தேவை. ஏனெனில் பக்தியே பண்ணி கொண்டிரு என்று ஒருத்தர் சொல்லிட்டார்னு வச்சுப்போம். பெருமானுடைய நாமங்களையே சொல்லிக் கொண்டிரு, பூஜையே பண்ணி கொண்டிரு, கோவிலோட இரு, அது ஒரு நாளும் பக்தி ஆகிவிடாது. அப்புறம் குடும்பத்தை ஆறு காப்பாற்ற, நாட்டை ஆறு காப்பாற்ற,
அவரவருடைய வியாபாரத்தையும் வேலையும் ஆர்ப்பார்க்க அப்போதுதான் கர்மயோகம் உள்ளே நுழைகிறது. நம்முடைய கர்மாக்களை நாம் விடாமல் செய்ய வேண்டும். கர்மா என்பது செயல்களை குறிக்கும். நாம் காலையிலிருந்து மாலை வரை எத்தனையோ செயல்கள் செய்து செய்தே சிறு பிராயம் தொடங்கி பழகியுள்ளோம். பக்தியோடே நாம் சிறு பிராயத்திலிருந்து பழகவில்லை. பால் குடித்திருக்கிறோம், குளித்திருக்கிறோம், விளையாடியிருக்கிறோம், சிரித்திருக்கிறோம், அழுதிருக்கிறோம், தூங்கியிருக்கிறோம். இதற்கும் பக்திக்கும் என்ன தொடர்பு ஏற்பட்டது? பக்தியால தான் பெருமான் அடைய வேண்டும் சொல்லிவிட்டால் அப்ப நான் தூங்குறதா வேண்டாமா, சிரிக்கிறதா வேண்டாமா, சம்பாதிக்கிறதா வேண்டாமா, கல்யாணம் பண்ணிக்கிறதா வேண்டாமா, பிள்ளை குட்டிக்கிறத காப்பாத்துறதா வேண்டாமா, இத்தனையும் பண்ணியாக வேண்டும் அல்லவா? இதுவும் இருக்க வேண்டும், பக்தியும் இருக்க வேண்டும். அதற்குத்தான் கீதை வழி சொல்லி கொடுத்தது, இதித்தனையும் நீ செய், அதற்கு கர்மயோகம் என்று பெயர். அதை வெறுமனே செய்தால் மட்டும் போதாது. அப்புறம் இது ஒண்ணுமே தெரியாமல் இத்த செய்திருக்கிறவனுக்கும் கீதை புரிந்து இத்த செய்தவனுக்கும் வேறுபாடே இல்லாத போடுமொல்லியோ? செய்யற அதே குளியல், அதே உணவு, அதே பழக்க வழக்கம் இருந்தாலும் அதுல சில எண்ணத்தோட நாம் செய்தாம் என்றால் அது கர்ம யோகமாகிறது. அந்த எண்ணத்தோட செய்யாவிட்டால் அது வெறும் செயல்களாக நின்று போகும். ஒரே செயல், நம் எண்ணத்தை கொண்டு அந்த செயலை உயர்ந்த செயலாகவும் ஆக்கி கொள்ளலாம், அந்த செயலை தாழ்ந்த செயலாகவும் ஆக்கி கொள்ளலாம். அதே போல் முதலில் கர்மயோகத்தை கீதை சொல்லி அதை ஒரு அறிவோட செய்ய வேண்டுமே. எதையும் அறிவற்ற செயல் சோரே போடாது. நாம நித்தியப்படிக்கு பெருமானுடைய நாமங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எதற்காக சொன்னீர்? துளி அறிவு தேவையல்லவா? புஷ்பங்களை கொண்டு மலர்களை இட்டு பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுகிறோம், ஏன் பண்ணுகிறோங்கிற அறிவு தேவையல்லவா? அதனால அறிவோட கூடத்தான் எந்த செயல்பாடும் இருக்க வேண்டும் என்று ஞானத்தை பத்தி சொல்லித்து, கர்மயோகம் நம் வாழ்க்கைக்காக, இல்லறத்துக்காக அன்றாடம் என்ன செய்ய வேணுங்கிறத சொல்லும். அடுத்து ஞானம், அறிவற்று செய்வது கூடாது, அறிவோட செய்ய வேண்டும். தியானம் வேணும், யோகம் வேணும், அதை அடுத்த நிலையிலே சொல்லும். இன்றும் நீங்கள் இது எல்லாத்தையும் பத்தி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இப்ப மூணா நாம பிரிச்சு நட்டோம், கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்யும் செயல்கள் அத்தனையும் கர்மயோகம், சில சில எண்ணத்தோட சேர்த்து செய்ய வேண்டும், உயர்ந்த எண்ணத்தோட செய்ய வேண்டும். அடுத்து யோகமும் தியானமும் பிராணாயாமமும் ஆசனங்களும் இதித்தனை ஞான யோகத்திலே சேரும். மூன்றாவது பக்தி யோகம், பெருமான பத்தி நினைத்தல், அவனை பூசித்தல், அவனை வழிபடுதல், அவன் திருவடிகளுக்கு தொண்டுகள் புரிதல், இதெல்லாம் பக்தி யோகம். இந்த மூன்றை பத்தியுமே கண்ணன் கீதையிலே தெரிவிக்கிறான். ஆக கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் விடாமல் செய்து வந்தால் பக்தி பிறக்கும். பக்தியை விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டு வந்தால் கண்ணனுடைய திருவடிகளையே நாம் அடைந்து விடலாம். இப்ப வாழ்க்கைக்கு தேவையானது இதுல வந்துவிட்டது, பக்திக்கு தேவையானதும் வந்துவிட்டது, அவ்வுலக வாழ்க்கைக்கு தேவையானதும் வந்துவிட்டது இல்லையோ? அதனாலதான் கீதைக்கு அத்தனை ஏற்றம் சொல்லுகிறார்கள். வெறும் பக்திய பத்தி மட்டும் பேசாது, வாழ்க்கைக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி கொடுக்கிறது அல்லவா? கர்ம, ஞான, பக்தி யோகங்கள் பண்ணினாயன்னால் கண்ணனை அடைந்து விடலாம்னு சொல்லும். இது எல்லாத்துக்கும் கீழே கீதை எங்கிருந்து தொடங்கிச்சு தெரியுமோ? கர்ம ஞான பக்தி யோகங்களை வைத்து கண்ணன் தொடங்கவே இல்லை. அர்ஜுனா, இதை செய்ய வேண்டிய நீ எப்படிப்பட்டவன்னு முதல்ல தெரிந்து கொள் என்று நம்ம பத்தி சொன்னாலன்னோ நாம் செய்ய வேண்டிய செயல்களை பத்தி சொல்ல? நாம யாருன்னு புரிஞ்சின்றாருனா நான் என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்க? நான் யாருன்னு தெரிஞ்சிருந்தா தானே நான் எதை அடைய வேண்டும்னு தெரிந்து கொள்ள வேண்டும். புரியறதுக்காக சொல்றேன், ஒரு பிள்ளை இப்ப அஞ்சாவது படிக்கிறான், உனக்கு என்ன குறிக்கோள் என்று கேட்டால், நான் அஞ்சாவது நன்னா பாஸ் பண்ணி வெளியில வரணும், நிறைய மார்க் வேணும். இது அந்த பிள்ளை சொல்லுவான். ஆனா யாருமே அந்த அஞ்சாவது படிக்கிற சமயத்துக்கு எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், நான் இந்த வக்கீலா படிக்கணும்னு அவ்வளவு தூரம் பேசுறது இல்லை. ஏதோ வேணும்னு கேட்டோம்னா பேசுவார்களே தவிர, அவனை பொறுத்தவரை பள்ளிக்கூடத்துல பத்தாவதுல முதல் ரேங்க் வந்தா போடும். அதே ஒரு பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளைய கேட்டு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு வேணுமா, டாக்டருக்கு மெடிக்கல் சீட்டு வேணுமா, அல்லது வக்கீலுக்கு படிக்க போறேனா, ஏதோ ஒன்று பேசும். அதே அந்த வக்கீலுக்கு படிக்கிற இல்ல இன்ஜினியரிங் காலேஜில் பையனை பிடிச்சு கேட்டு பாருங்க, பெண்ணை பிடித்து கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்றது அடுத்து ஒரு நல்ல வேலை தேவை. ஏன் இந்த அஞ்சாவது படிக்கிற பிள்ளை எனக்கு நல்ல வேலை தேவைன்னு சொல்லலையோ இல்லையோ? பன்னெண்டாவது படிக்கிறச்சே அவன் வேலையை பத்தி கவலைப்படலையே. எந்த வாழ்க்கை கட்டத்தில் இருக்கமோ அதற்கு அடுத்து இருக்கிற குறிக்கோள் தான் நம் மனசிலே அவ்வப்போது நிற்கும். ஆகையால் நாம் எப்படிப்பட்டவன், எந்த கட்டத்தில் இருக்கோம், என்ன வயசுல இருக்கோம், என்ன வாழ்க்கை நெறிமுறைக்குள்ள இருக்கிறோம், இதை பொறுத்து தானே நாம் எதில் ஆசை வைக்க வேண்டும்ங்கிறது, அதை பொறுத்து தானே நம்முடைய செயல்பாடுகள்,
ஆக கடைசியில் இப்ப எதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? நாம் யார் என்று. நான் யாருன்னு தெரிந்து கொண்டால்தான் என்னுடைய குறிக்கோள் எதுன்னு புரியும். என் குறிக்கோளை தெரிந்து கொண்டால்தான் அதை அடைவதற்கு செயல்முறைகள் என்னங்கிறது தெரியும். இத பெரியோர்கள் வடமொழியிலே தத்துவ ஹித புருஷார்த்தம் என்று சொல்லி வைத்தார்கள். தத்துவம் என்றால் உண்மை பொருள், ஹிதம் என்றால் அதை அடைய வேண்டிய வழி, புருஷார்த்தம் என்றால் அடைந்து அனுபவித்தல், அனைந்து பேரின்பப்பட வேண்டும் அல்லவா. ஆக உண்மை பொருளையும் தெரிந்து கொள்ள வேண்டும், அதை அடைய வேண்டிய வழியும் புரிந்து கொள்ள வேண்டும், அடைந்து எப்படி பேரின்பப்படலாம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றையுமே கீதை நமக்கு கொடுக்கும். அதன் அடிப்படையில் நாம் யார், இதைத்தான் முத முதல்ல கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிப்பதற்காக தொடங்கினான். நான்கிறது யார், இவ்வுடலா கையா காலா எது நான்? கண்ணன் அப்போதுதான், இது இத்தனையுமே நீ இல்ல அர்ஜுனா, உனக்குள்ளே நீ இருக்கிறாய், நீ என்னத்துக்கு இந்த கையும் காலையும் பார்த்து பயப்படுறாய், பயப்பட தேவையில்லை. அர்ஜுனன் என்பது கையும் அல்ல, காலும் அல்ல, தலையும் அல்ல, இதெல்லாம் இன்றிருக்கும் நாளை போகும், நேற்றிருக்கும் இன்று போகும். இந்த பிறவியிலே நீ அர்ஜுனன், போன பிறவி தெரியாது, அடுத்த பிறவி தெரியாது, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் எது மாறாமல் இருக்குமோ அதுதானே நான் ஆக முடியும். அந்த நான்கிறது ஆத்மாவைத்தான் குறிக்கும், அது ஒரு நாளும் உடலை குறிக்காது. ஆன்மா நமக்குள்ளே இருக்கிறார், நானே ஆத்மா தான். இப்ப நான் ஒரு சமயம் சொல்றேன்னால் அது இந்த உடலோடு சேர்ந்த நானத்தான் குறிக்கும், அறிவு வளராத போது. ஆனா அறிவு வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த யோகிகளை கேட்டு பார்த்தால் உடலோடு சேர்ந்த ஆத்மாவை நான்னே சொல்ல மாட்டார்கள், நான் என்று தனித்திருக்கிற ஆத்மாவைத்தான் சொல்லுவார்கள். அந்த ஆத்மாவை பத்தி நீ முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். உடலோட சேர்த்து சேர்த்து பார்த்து மயங்குகிறாய் அர்ஜுனா, பீஷ்மரை கொன்னுட்டா என்ன வந்துருமோ, துரோணரை கொன்னுட்டா என்ன வருமோ, நான் ஆரோ, ஒன்னும் தெரியாத கலங்குகிறாய் அல்லவா. ஆத்மாவை பத்தி நீ தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்தா என்ன கிட்டும்னு கேட்டான் அர்ஜுனன். கண்ணன் பதில் தெரிவிக்கிறான், எல்லா ஆத்மாக்களும் சமம்னு புரிந்து கொள்ளுவாய். கீதையினுடைய அடிப்படையான கருத்து இது. சமதர்சனம்னு சொல்லுவார்கள். உலகத்தில் உள்ள மக்கள் அத்தனை பேரும், ஏன் மாக்களும் சேர்த்து, மக்கள்னா விலங்கினம், மக்கள்னா மக்கள், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், உயரமாகட்டும் குள்ளமாகட்டும், கருப்பாகட்டும் வெளுப்பாகட்டும், குண்டாக இருக்கட்டும் மெலிசாக இருக்கட்டும், எல்லாம் உடல் ரீதியான வேறுபாடே தவிர ஆத்மாவுக்கு இந்த எந்த வேறுபாடுமே கிடையாது என்ன சமதரிசன கொள்கையை சொல்ல வந்ததுதான் மிக உயர்ந்த கீதா சாஸ்திரம். ஆக கண்ணன் என்ன சொல்ல வந்தான், எல்லா மக்களும் சமமானவர்கள் தான், மக்களுக்குள்ளே உயர்வு தாழ்வில்லை அர்ஜுனா, நான் எல்லாரிடத்திலும் சமமாகத்தான் இருக்கிறேன். சமோகம் சர்வபூதேஷு ஞாத்வாமாம் சாந்தி மிச்சசி, என்னை சமமாக நினைக்கிறான், நான் ஆருக்கும் உயர்வு தாழ்வு பார்க்கறதில்லை. படித்தவன் படிக்காதவன், பண்டிதன் பாமரன், ஏழை பணக்காரன், எந்த வேறுபாடு சாதி வேறுபாடோ எதுவும் இல்லாமல் பரம்பொருள் அடையத்தக்கவன், அவனை யாரும் அடையலாம், எல்லாருக்குமே சமமான உரிமைதான் பெருமாளை அடைவதிலே உண்டு என்றுதான் கண்ணன் கீதாச்சாரியன் காட்டி கொடுத்தான். அதை மெதுமெதுவே பார்த்தால் தான் புரியும். ஒரு நாளில் சுருக்கத்துக்காக உங்களிடத்துல கீதாசாரம் என்னன்னு சொன்னேனே தவிர சுருக்கத்தை விரித்து பார்த்தா எவ்வளவு இன்பமாக இருக்கும். ஆக சுருக்கத்தை ஒரே நிமிஷத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ளுவோம். எல்லா ஆத்மாக்களும் சமமானவர்கள் தான். உயர்வு தாழ்வு அவர்களுடைய கர்மம் வினைப்பயனாலே ஏற்படுகிறது, ஞானத்தினுடைய அறிவினுடைய உயர்வு தாழ்வாலே ஏற்படுகிறது. அதை போக்கிக் கொண்டு உடல் இல்லாத ஆத்மாவை பார்த்தோம் என்னால் எல்லாரும் சமம். கர்மாக்கள் அவனை ஒரு நாளும் தீண்டக்கூடாது. ஆத்மா ஆர் என்று தெரிந்து கொண்டு இந்த ஆத்மாவுக்கு உயர்ந்த நெறி கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகமும். அந்த பக்தியை கடைபிடித்து கண்ணனான பரம்பொருள் எம்பெருமானுடைய திருவடிகளை கிட்ட வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையின் போது நேர்மையோடே வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும், சாந்தி நிலவ வேண்டும், யாருக்கும் சண்ட சச்சரவுகள் கூடாது இருக்க வேண்டும், தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதற்கு அதைரியப்படுவதற்கும் கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். இது இத்தனையும் சொல்லி கண்ணன் என்னும் பரம்பொருளை பத்தி காட்டி கொடுக்க வந்ததுதான் மிக உயர்ந்த கீதா சாஸ்திரம். கண்ணனே அமுதம், கண்ணன் சொன்ன ஆரமுதம் அல்லவா. மேலே ஆரமுதத்தில் என்ன சொன்னான்ங்கிறதை அடுத்து சந்திக்கும் போது பார்ப்போம்.